சும்மா சின்னதா நான் ஸ்டார்ட் பண்ணாதான் நான் சும்மா வீட்ல செய்யற ஊட்டி ஜெவன் வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுல வந்து ஏதோ வெஜ் நான் வெஜ்னு இருக்கா ஏனா இதுல மட்டன் ஏதோ போட்டுருக்கீங்க கேக் बर्थडे கேக்கும் பண்ணிட்டேன் சோ நம்ம மட்டும் தான் बर्थडे सेलिब्रेट பண்ணுமா அவங்களும் பண்ணுவாங்க சோ இது எல்லா ப்ரீடும் கொடுக்கலாம் இல்லடி பர்టిక్యులர் ப்ரீட் ஏதாவது இருக்கா ஓகே பால் வந்து அறவே கொடுக்க கூடாது பால் அதுல இருக்க லாக்டோஸ் வந்து டாக் சேரவே சேராதுங்க இது பக்கத்துல இருக்கா கேக்கலாம் இதோட பிரைஸ் எவ்வளவு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க அப்துல் அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோவில் வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போனோம் இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம டாக் ட்ரைனிங் அதை பற்றி வந்து சென்னை ஸ்டைஃபர்ஸில் போயிட்டு நம்ம வீடியோ வந்து போட்டிருப்போம் இப்போ வந்து ஹோம்மேட் டாக்ஸ்க்காகவே வந்து ஹோம்மேட் ஃபுட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க எடிஸ் கிச்சன்லேருந்து ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஹலோ மேம் ஹலோ ஸோ உங்கள் நேம் சொல்லுங்க விஜயலட்சுமி ஓகே எடிஸ் கிச்சன் எதுக்கு இந்த ஹோம்மேட் டாக்ஸ் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்க ஹோம்மேட் டாக்ஸ் ஃபுட்டுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பெட்டு வாங்கும் போது ஓகே என்னதான் நம்ம வந்து வெளியிலேருந்து ப்ராடக்டை வாங்கி நம்ம ஃபுட்டு நம்ம கொடுத்தாலும் அதில் நிறைய சைட் எஃபெக்ட்லாம் இருக்க ஆரம்பிச்சது ஸோ நிறையா அப்போ நான் வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் ஹோம்மேடில் என்ன நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத அப்படியே உள்ளே போய் போய் பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் அதில் எனக்கு ஒரு ஐடியாஸ் கிடச்சி நான் செய்ய ஆரம்பித்தேன் ஓகே ஸோ இதே இதை வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லும் போது ஏன் இதை எங்களுக்கு பண்ணி கொடுத்தா என்ன நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க ஸோ நம்மளோட நமக்கு தெரிஞ்சது இன்னும் நான் நிறைய பேருக்கு தெரியும் செஞ்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த டாக்ஸுக்கும் அவர் ஹெல்த்தியாக அவங்க வளருவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதுல தான் இது இது என்னோட பெட்டோட நேம் தான் எடிங்கிறது ஸோ அந்த நேம்ல தான் எடிஸ் கிச்சன்ங்கிறது இல்லை இல்லை இது வந்து சூஸ் பண்ணது தான் தெரிஞ்சுக்கிட்ட தான் இன்னும் நிறைய பேருக்கு சொல்லணும்னு ஃபோன் காலில் நிறைய சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் என்கிட்ட கேட்டாங்க இவ்வளோ சொல்கிறீங்க இப்போ நீங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம்ல சும்மா சின்னதாக நான் ஸ்டார்ட் பண்ணது தான் நான் சும்மா வீட்டில் செய்கிற ஊட்டி ஜெவன் வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் அது கமர்ஷியல் லெவனை வச்சு செய்கிற அளவுக்கு ஒரு 1 இயராக நான் வந்து வீட்டில் இருந்தே தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இது பிஸ்கட்டு ட்ரீட்டு இல்லாமல் மீல்ஸும் கேட்க ஆரம்பிச்சாங்க இப்போ நான் எங்களுக்கு ஃபுட்டும் எங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ஸோ இப்போ நம்ம என்ன என்ன சாப்பிட்றோம் இப்போ நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் பீஸா சாப்பிட்றோம் இப்போ கப் கேக்கு கேக்ஸு அது மாதிரி டாக்ஸுக்கு அவங்களோட இன்க்ரீடியன்ஸ் என்னவோ என்ன அலர்ஜி இல்லாமல் இருக்குமோ அதை வச்சு அதில் என்ன பண்ணலாம் ஸோ இதில் வந்து டாக்கான அலர்ஜிட்டிக் ஐட்டம்ஸ் எதுவுமே இதில் வந்து இருக்காது ஃபுட்டு வந்து எல்லாமே டாக்டர்ட்டையும் வந்து கேட்டுட்டு குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இதில் வந்து பண்ணிக்கிறது கிடையாது ஓகே மேம் இதில் வந்து எதுவும் வெஜ் நான்வெஜ்னு இருக்கா ஏன்னா இதில் மட்டன் ஏதோ போட்டிருக்கீங்க ஆமாம் ரெண்டுமே இருக்குது வெஜிடேரியன் உள்ளதும் இருக்குது ஓகே இப்போ பிஸ்கெட்லேயே வந்து கேரட் பம்ப்கின் வச்சு பண்ணுற பிஸ்கெட்ஸும் இருக்குது ஓகே சிக்கனும் இருக்குது மட்டன் பண்ணுறதுலையும் இருக்குது ஸோ வெளியில் வந்து வெறும் ஃப்ளேவர்ஸ் தான் போட்டு பண்ணுவாங்க ஸோ இப்போ என்னோடைய பிஸ்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டே இருக்கும் உள்ளார ஸோ மீட் வச்சு தான் பண்ணுறது ஸோ அந்த ஃப்ளேவர்ஸ் அவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொன்று இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டமும் இல்லாதனால தைரியமாக நம்ம கொடுக்கலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நம்ம ஆனால் எதுவாக இருந்தாலும் என்னிக்கிட்ட 6 மந்த்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த ப்ரீடுக்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் ஏன்னா வந்து பிஸ்கெட் கொடுக்கும் போது அவங்க கரெக்டாக அவங்க அதை வந்து சாப்பிட தெரியணும் ஸோ ட்ரீட்டாக இருந்தாலும் 3 மந்த்ஸ் வந்து லார்ஜ் ப்ரீடுக்கு ஓகே 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டா இதுமாதிரி டாய் ப்ரீட்லாம் இருந்ததுன்னா நான் 6 மந்த்ஸ் தான் சொல்கிறது அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இது பிஸ்கெட் இல்லாமல் போன் பிராத் மாதிரி ஒன்று பண்ணுறேன் அது வந்து இப்போ போன் வந்து சாப்பிட்றனால நிறையா இஷ்யூஸ் வருது டாக் வந்து போய் மாட்டிக்குது அப்படிங்கிறனால போன் வச்சு அதை வந்து அதை ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும் போல வர்றது தான் அந்த போன் பிராத்னு சொல்கிறது அது வந்து ஒரு சூப்பு மாதிரி நமக்கு வரும் அதை வந்து நம்ம டாகோட ஃபுட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு அந்த கால்சியம் இது வந்து கிடைக்கும் ஓகே பீனட் பட்டர் வந்து பண்றேன் அது வந்து என்னன்னா உங்களோட ஃபர் நல்லா இந்த மாதிரி சுட்ஸுக்கு உங்களுக்கு டபுள் கோட்டட் ஸ்கின் உள்ள எல்லா டாக்கும் வந்து அது பீனட் பட்டர் ரொம்ப நல்லது இது பக்கத்துல இருக்கானே கேக்குறேன் இதோட பிரைஸ் எவ்வளவு 250 கிராம் வந்து 175 ரூபாய் இப்போ இது அப்படின்னா ஹோம்மேடுனால ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக எதுவும் இருக்குமா இல்லாட்டி ஆமாம் நான் ஃப்ரெஷ்ஷாக மீட்டை வந்து வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன் நான் ஆமாம் ஸோ இப்போ நம்ம எப்படி ஹியூமனுக்கு நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோமோ இல்லை பிரியாணி கட்டுங்கிற மாதிரி எப்படி கலெக்ட் பண்ணுறோமோ அது மாதிரி தான் நான் அதை வாங்கிட்டு வருவேன் 1 டே இல்லை மறுநாள் இன்னைக்கு வாங்குறேன்னா நான் நாளையோட அந்த மீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் ஸோ ஸ்டோர் பண்ண மாட்டேன் ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லாமே ஆர்டர் பேசிஸில் மட்டும்தான் பண்ணுறேன் எதுவுமே மட்டும்தான் டெலிவரி பண்ணுறீங்களா இல்லாட்டி இல்லை எல்லா பக்கமுமே போகுது ஓகே பிஸ்கெட்டு ட்ரீட்டு பீனட் இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கேட்டாலும் நான் அனுப்புவேன் கேக் பர்த்டே கேக்கும் பண்ணிட்டு இருக்கேன் சோ நம்ம மட்டும் தான் பர்த்டே सेलिब्रेट பண்ணுமா அவங்களும் பண்ணுவாங்க சோ இதுக்கு செப்பரேட் கேக்ஸ் இருக்கா ஆ இருக்கு ஓகே அதனால நார்மல் எல்லா கேக்குமே வந்து டாக்ஸும் குடுக்குறாங்க இல்ல அந்த கேக்ல வந்து பாத்தீங்கன்னா க்ரீம் இருக்கும் பட்டர் அதிகமா சேர்த்திருப்பாங்க sugar அதிகமா சேர்த்திருப்பாங்க அது எதுவுமே டாக் குடுக்க கூடாது சோ என்னோடதுல வந்து பாத்தீங்கன்னா
மீட் இருக்கும், பேஸில் மீட் வச்சு ஏதாவது சிக்கனோ ஏதாவது ஒன்று உள்ளர இருக்கும், மேலே வந்து ஐசிங் வந்து கேரட் ஐசிங்கோ இல்லை பம்ப்கினு இல்லை ஸ்ட்ராபெரி இல்லை மேங்கோ அதை வச்சு தான் ஐசிங் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸை வச்சும் ஃப்ரூட்ஸை வச்சு தான் ஐசிங் நான் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஸோ அதனால் ஒன்றும் பண்ணாது நம்ம கொடுக்கலாம். சாக்லேட் சாப்பிட்டா சாக்லேட் வந்து டாக்ஸுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பால் வந்து அறவே குடுக்க கூடாது. பால் அதுல இருக்க லாக்டோஸ் வந்து டாக்கு சேரவே சேராது. சந்திக்கிறேன். See you. Tada, bye bye.